Hi, welcome to Simple Max. Hi students, in the video 11th max பயிற்சி 2.4ல உள்ள 8வது கணக்கு பார்க்கலாம். 7வது கணக்கு உங்களுக்கு வேணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. நீங்க அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். 8வது சம்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. செகண்ட் ஒன் 4x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. தேர்ட் ஒன் 9x ஸ்கொயர் பிளஸ் 5x ஈக்குவல் டு 0 ஆகியவற்றின் மூலங்களின் தன்மையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த கணக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வரணும். இது நம்ம ஏற்கனவே 9th நம்ம எழுதிஞ்சிருக்கோம் செஞ்சுருக்கோம். 9th இருக்குது, 10th இருக்குது. ஓகேவா, ஸோ மூலங்களின் தன்மை, மூலங்களின் தன்மை என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறது டெல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, டெல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இந்த ஃபார்ம்லாம் என்ன, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகேவா, இந்த டெல் அப்படிங்கிறது வந்து ஜீரோவை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு எப்படிப்பட்ட தீர்வுகள் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா மெய் மற்றும் சமமற்ற தீர்வுகள் என்ன செய்யும் இருக்கும். ஓகேவா, அடுத்தால டெல்டா வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா மெய் மற்றும் சமமான தீர்வுகள் வந்து இருக்கும். அதே மாதிரி டெல்டா வந்து லெஸ் தென் ஜீரோவை விட கம்மியாக இருந்துச்சுன்னா இதில் வந்து மெய்யன் தீர்வு வந்து என்னது இல்லைன்னு சொல்லிடலாம். மெய் மூலங்கள் வந்து கிடையாது. ஓகேவா, மெய்யன் தீர்வு இல்லைன்னு சொல்லிடலாம். இப்போ இதுதான் நமக்கு தன்மை, மூலங்களினுடைய தன்மை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே கொடுத்துருக்கிற மூணு இருபடி சமன்பாடுகளையும் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சிட்டு இந்த இது ஜீரோவாக இருக்குதா அல்லது ஜீரோ விட அதிகமாக இருக்குதா ஜீரோவை விட கம்மியாக இருக்குதான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்ன ஆன்சர் வேணுமோ அதை எடுத்து எழுதிக்கிடணும். ஓகேவா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நமக்கு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஏபிசி என்னன்னு தெரியணும். ஏ அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயரின் கேளு, ஸோ மைனஸ் 1. பிங்கிறது எக்ஸின் கேளு, அப்போ 3. சிங்கிறது மாறிலி உறுப்பு 1. ஓகேவா, இப்போ நம்ம இந்த டெல் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகேவா, இப்போ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஈக்குவல் டு பி, பிங்கிறது என்னது 3, அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்று ஏ அப்படிங்கிறது மைனஸ் 1, சி அப்படிங்கிறது ப்ளஸ் 1. அப்போ ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பண்ணால் 9, மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு, ஒரு 4, 9 நாளை கூட்டம் நமக்கு என்ன வரும், 13. ஓகேவா, இந்த 13 அப்படிங்கிறது நமக்கு ஜீரோவை விட பெரிய நம்பர். அப்போ என்ன வரும், இது கிரேட்டர் தென் ஜீரோ. அப்போ நமக்கு இதில் என்ன கிடைக்குது, டெல் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்குது. அப்போ இந்த கொடுக்கப்பட்ட இந்த இருபடி சமன்பாட்டிற்கு மெய் மற்றும் சமமற்ற தீர்வுகள் உள்ளனன்னு சொல்லி எழுதிடலாம். ஓகேவா, அப்போ கொடுத்துருக்கிற சமன்பாடு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டிற்கு மெய் மற்றும் சமமற்ற மூலங்கள் உண்டுன்னு எழுதிடலாம். ஓகேவா, ஏன்னா கிரேட்டர் தென் ஜீரோ இருக்கிறதுனால மெய் மற்றும் சமமற்ற மூலங்கள் உண்டு அல்லது உள்ளன. ஓகேவா, சமமற்ற மூலங்கள் உள்ளன. ஃபஸ்ட்டு கணக்கு முடிஞ்சது, அதே தான் நம்ம அங்கே 10th செய்கிற அதே கணக்குகள் தான். இப்போ செகண்ட் சம் செய்யலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ இதிலிருந்து ஏ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயரின் கீழ் 4, பி வந்து எக்ஸின் கீழ் மைனஸ் 1, சிங்கிறது மைனஸ் 2. இப்போ டெல் கண்டுபிடிக்கலாம். டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு பி ஸ்கொயர், பி அப்படிங்கிறது மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், மைனஸ் 4 இன்று ஏங்கிறது என்னது மறுபடியும் 4, சி அப்படிங்கிறது மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ப்ளஸ் 1 கிடைக்கும். இந்த மைனஸ் மைனஸ் இந்த மூணுமே பெருக்கல்ல தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன வந்துடும், ப்ளஸ் வந்துடும். 4, 16, 16 2 32. அப்போ ஈக்குவாலிட்டி இது எவ்வளவு, 33. இதுவும் நமக்கு எப்படி இருக்குது, ஜீரோவை விட அதிகமாக இருக்குது. அப்போ டெல் வந்து கிரேட்டர் தென் ஜீரோ. தேர்ஃபோர் என்ன சொல்லிடலாம், கிரேட்டர் தென் ஜீரோனா இதே தான், கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னு என்ன அர்த்தம், மெய் மற்றும் சமமற்ற மூலங்கள் உண்டு. ஓகேவா, ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம். தேர்ஃபோர் கொடுத்துருக்கிற சமன்பாடு 4x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 எப்படிப்பட்ட மூலங்கள் உண்டு, மெய் மற்றும் சமமற்ற. ஓகேவா, மெய் மற்றும் சமமற்ற தீர்வுகள் உண்டு அல்லது சமமற்ற மூலங்கள் உண்டுன்னு எழுதிடலாம். ஓகேவா, எல்லாமே ஈஸியானது தான்.
நம்மளே இணைஞ்சிடலாம், டைரெக்டாக செஞ்சிடலாம். ஏன்னா டென்த்தில் நல்ல தரவாக நம்ம இணைஞ்சிருப்போம், படிச்சிருப்போம். ஓகேவா? இனிமேல் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் செய்யலாம். தேர்ட் சம் 9x² + 5x = 0. ஓகேவா? இப்போ இதிலிருந்து ஏபிசி என்னென்னு எடுத்துக்கலாம். ஏ அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயரின் கீழ் 9, பி ஈக்குவல்ட்டு எக்ஸின் கீழ் 5, சிங்கிறது மாறிலி உறுப்பு இல்லை, இல்லாததுனால நம்ம அதை 0 போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம டெல் கண்டுபிடிக்கலாம். டெல் ஈக்குவல்ட்டு b² - 4ac ஈக்குவல்ட்டு பி அப்படிங்கிறது என்னது 5. அப்போ 5² - 4 என்று ஏ வந்து என்னது 9, சி வந்து 0 ஈக்குவல்ட்டு 5 - 25 மைனஸ் 0 கொண்டு எந்த நம்பர் பெருக்கினாலும் நமக்கு என்ன தான் வரும், 0 தான் வரும். ஸோ 25 0 கழிச்சா நமக்கு என்ன வந்துடும், 0. இதுவும் என்னது, 0 விட அதிகமானது, கிரேட்டர் தேன் 0. அப்போ டெல் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, கிரேட்டர் தேன் 0 கிடைக்குது. ஓகேவா? தேர்ஃபோர் இதுக்கு மூலங்கள் எழுதிடலாம். அதே மூலங்கள் தான் வரும், 9x² + 5x = 0 மெய் மற்றும் சமமற்ற மூலங்கள் உள்ளன. ஓகேவா? மெய் மற்றும் சமமற்ற, ஈக்குவல்னா தான் சமமானன்னு இருக்கும், சமமற்ற மூலங்கள் உண்டுன்னு எழுதிடலாம். ஓகேவா? சமமற்ற மூலங்கள் உண்டு. இவ்வளோதான் கணக்கு. ஏற்கனவே நம்ம டென்த்தில் வந்து இந்த கணக்கு பார்த்துருக்குறோம், அதனால் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நல்லா ஞாபகம் வைக்கக்கூடியது. டெல் கிரேட்டர் தென் 0 இருந்தால் மெய் மற்றும் சமமற்ற மூலங்கள் உண்டு. டெல் ஈக்குவல்டு 0 மெய் மற்றும் சமமாக இருக்கணும். லெஸ் தென் 0, 0 விட கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு மெய்யன் தீர்வு இல்லைன்னு சொல்லி எழுதிடலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.